வணக்கம் நண்பர்களை ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் அதை பற்றிய ஒரு பதிவு நமக்கு பன்னெண்டு ராசி இருக்குங்க பன்னெண்டு ராசிக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் பத்தொன்போதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது கேதுவோட கடைசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் அமைந்திருக்கு இதோட டிசைன் வடிவம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கிற சிங்கத்தை போல தெரியுங்க அதாவது அந்த வடிவம் உட்கார்ந்துட்டு இருக்கிற சிங்கம் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் ஆதி தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரக்கர்கள் அசுரர்கள் அதே மாதிரி பெண் தெய்வம் அப்படின்னு எடுத்துகிட்டா மகாகாளி காளி மயானக்காளி ஸோ இந்த நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம் மூலம்தான் அதே போல் இலங்கை வேந்தன் ராவணன் ஜென்ம நட்சத்திரமும் மூலம்தான் பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அழகான உடல் அமைப்பு கொண்டிருப்பார்கள் அற்புதமான மன வலிமையும் அவங்களுக்கு இருக்குங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற கர்வமும் அவங்களுக்கு இருக்கும் பாருங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு அறிவாளிங்களாம் இருப்பாங்க அறிவாளி ப்ளஸ் வந்து உடல் அமைப்பு அற்புதமான மனோவலிமை இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் கர்வமும் திமுறும் இருக்க தான் செய்யும் இயற்கையாகவே கடவுள் பக்தியும் கடவுள் மேலே நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா கோவில் குளம் அப்படி அப்படி அதை சுற்றுவத விட இந்த சம் சி சமாதிகள் சித்தர் வழிபாடு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இவங்க ஆசிரமங்கள் போகிறது அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரக்க குணம் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அதே மாதிரி தங்களை அலங்கரித்து கொள்வதில் வல்லவர்கள் பயங்கரமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் கலர் சென்ஸு இந்த இடத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது தான் கரெக்டான ட்ரெஸ்ஸு இந்த மீட்டிங்க்கு இது தான் கரெக்டான ட்ரெஸ்ஸு அப்படின்னு செம்மையான ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி மருதி வந்து இவங்களோடு கூட பிறந்தது இவர்களின் பிறவி குணம் மருதி ஞாபக மருதி அதனாலே என்னவோ பல பேருக்கு பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கூட சந்தோஷமாகவே இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஓகே இன்றைக்கி பிரச்சனையாக மறந்துடலாம் அப்படின்னு நாளைக்கு என்ன நான் பார்த்துக்கலாம் பட் ஒரு கோலோடவே இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு கோல் இருக்கும் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க சூப்பராக லைஃப்பையும் முன்னுக்கு வருவாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க அந்த குறிக்கோளை விட மாட்டாங்க அதே மாதிரி லட்சத்தில் சம்பாதனையாக ஆஹாஹா நான் கோடியில் தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு தற்பொருமை பேசக்கூடியவர்கள் பயங்கரமான தற்பொருமை பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி அந்த மாதிரியே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொல்கிறது தான் சரி வேணும்னா கூகுளில் கூட செக் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுவாங்க பயங்கர பேச்சாற்றல் கொண்டவங்க பேச்சு திறமை கொண்டுவாங்க நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு கிளியராக சொல்லுவாங்க தெரிஞ்சால் தான் பேசுவாங்க தெரிஞ்சதை மட்டும்தான் பேசுவாங்க தெரியலனா சபையில் அப்படியே சைலண்ட்டாக வேறு எதுனா டாப்பிக்கை மாற்றிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை மாற்றிட்டு தைரியமாக உட்காந்துருவாங்க பட் தெரியாத விஷயம் பேசும்போது கொஞ்சம் கம்முக்கமாக தான் இருப்பாங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பட் ரொம்ப அறிவாளி அதுதான் நான் சொல்கிறது தான் சரி வேணா கூகுளில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிறகு எவ்வளோ விஷயம் அறிவு இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி விஷய அறிவு கொண்டவர்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல ரசிகர்கள் செம்மையான ரசனம் உள்ள கொண்டவர்கள் இப்போ ஒரு படம் பார்க்க போகிறான் ரெண்டு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மூல நட்சத்திரம் இருக்கார் இன்னொருத்தர் வேறு நட்சத்திரம் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு இந்த சீன் நல்லா இருந்துச்சுல அப்படின்ட்டு பட் இந்த மூல என்ன திரும்ப சொல்லுவார் கரெக்டாக அந்த சீனில் இந்த பாட்டு இந்த பாட்டில் அந்த அந்த பர்டிகுலர் சீன் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஜிஎம் அங்கே இருக்கிற லைட்டிங் அங்கே கொடுத்தா ஒரு டைலாக் டைரக்டரு அப் இதெல்லாம் இந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ உன்னிப்பாக ரசனையோடு பார்க்கக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமரசனவாதிகள் அதே மாதிரி தனக்குன்னு ரசிகர் கூட்டம் இருக்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கக்கூடியவங்க ஸோ தன் தன்னை வந்து யாராவது ரசிச்சிட்டே இருக்கணும் அந்த ரசிப்பை சொல்லிகிட்டே இருக்கணும் அதாவது ஒரு சபையில் இருந்தாங்கன்னா இவர் கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு ஒரு வீட்லேயும் வெளியும் வீட்டில் கூட நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுறப்பா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுற தம்பி அப்படின்னு சொல்லணும் மனைவி இருந்தால் கூட எங்கே நீங்கள் நல்லா சூப்பருங்க நீங்கள் அப்படின்னு பெருமையாக பேசணும் புகழுக்கு அடிமையானவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புகழ்ந்து பேசிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் எதை வேணாலும் கொடுத்துருவாங்க மயங்கிடுவாங்க அந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய ட்ராவலிங் பண்ணுவாங்க ட்ராவலிங்கை விரும்புவாங்க அது ஒரு ஹாபியாக கூட சில பேர் பல பேர் எடுத்திருப்பாங்க இது ட்ராவலிங் பண்ணுறவங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த ட்ரெக்கிங்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா அவங்க அதே மாதிரி தூக்கத்தை அதிகமாக விரும்புபவர்கள் செமையாக தூங்குவாங்க சோம்பேறியங்க சரி சோம்பேறிங்க தூங்குறாங்க எப்படி வேலை செய்வாங்க வேலையெல்லாம் கச்சிதமாக முடிப்பாங்க சுலபமாக முடிப்பாங்க அங்கே தான் டெக்னிக் இது இவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஒரு தடவை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் இல்லைங்களா இந்த ஆப்பிள் கம்பெனியோட நிறுவனர் அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டுருக்காரு சார் ரெண்டு பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க ஒருத்தர் சம சுறுசுறுப்பாக இருக்கார் இன்னொருத்தர் பயங்கர சோம்பேறியாக இருக்கார் அப்படின்ட்டு யாரை எடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரு நான் சோம்பேறி ஆனவன் தான் எடுப்பேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இது கேட்டவருக்கு அதிர்ச்சி சார் என்ன சொல்கிறீங்க ஒரு சோம்பேறி போய் வேலைக்கு எடுக்கிறேன்றிங்களே இது எப்படி வேலைக்காகும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஸ்டீவ் ஜாப் பதில் சொல்லியிருக்காரு ஒரு சோம்பேறிக்கு தான் ஒரு வேலையை எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ அதனால் நான் சோம்பேறியை தான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி குணநலம் கொண்டவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலையெல்லாம் ஸ்பீடாக டப்பு டப்புன்னு செஞ்சுடுவாங்க ஈஸியாக செஞ்சிடுவாங்க மற்றவங்களெலாம் மூணு நாள் செய்யக்கூடிய வேலையை இவங்க அரை நாளில் முச்சிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் ஞானம் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயுதம் பிடிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஆஞ்சநேயர் ராவணன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதம் பிடிக்க தெரிந்தவர்கள் ஆயுதம் பிடிக்க மட்டும் இல்லை அதை பயன்படுத்தவும் தெரிந்தவர்கள் சில பேர் பேனாக பிடிச்சிருப்பாங்க சில பேர் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருப்பாங்க நாவலாசிரியர் கதாசிரியர் இந்த மாதிரியான கலை கலைத்துறையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாம் இருப்பாங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லட்சங்கள் இல்லை கோடி தான் அப்படின்னு குறிக்கோளாக இருப்பாங்க பட் அந்த குறிக்கோளை மையமாக வச்சு இவங்களோட நகர்வு எப்போவுமே இருக்கும் அது மெதுவாக இருந்தாலும் பட் அதுக்கான நகர்வாக தான் இருக்கும் பூமியை போல் பொறுமசாலிங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் பூகம்பந்தான் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க மன வலிமையும் இருக்கும் இப்படி இருக்க திமுறும் இருக்கும் இப்படி இருக்கவங்க வந்து பொறுமசாலியாக இருக்கிற இருப்பாங்க சரிங்களா ஆனால் பிரச்சனை சும்மா இருப்பாங்களா அதுதான் தான் கம்பீர தோற்றம் எக்ஸாம்பிள் அர்னால்டு அர்னால்டு வந்து மூல நட்சத்திரம் தாங்க ஏன் நம்ம அமெரிக்கா அர்னால்டுக்கெல்லாம் போகணும் நம்ம ஊர் ஆஞ்சி நேரே இருக்காரு அவரும் மூல நட்சத்திரம்தான் ஸோ பார்த்திங்கன்னா அந்த கம்பீரம் இருக்கும் பேச்சு திறமை கொண்டவர்கள் மேதைகள் ஓவியம் மியூசிக்கு அதாவது ஆர்ட் மியூசிக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எங்கே தேவைப்படுதோ அங்கே அதை செஞ்சு காட்டி கைத்தட்டில் வாங்கிடுவாங்க இவங்களுக்கு அந்த கைத்தட்டல் பிடிக்குமே புகழுக்கு அடிமையாச்சு இவங்க தான் ஸோ கைத்தட்டில் வாங்கிடுவாங்க திறமைசாலிகள் மிகுந்த திறமைசாலிகள் பொறுமைசாலி திறமைசாலியும் கூட பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது வயசில் தான் ஒரு பிஸ்னஸ் செட் ஆகும் வேலையெல்லாம் முன்கூட்டியே ஆகிடும் அது விட்டுருங்க இவங்களுக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ் நாற்பது வயசில் தான் செட் ஆகும் இது நீங்கள் யா யாரை வேணாலும் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களையோ பார்த்துக்கோங்க நாற்பது வயசில் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக பிஸ்னஸ் வந்து செட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு நடந்துருக்கும் ஐம்பத்தி ஒரு வயசில் அதிகார உத்தியோகத்தில் உட்காருவாங்க அதாவது எல்லோரையுமே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க ரிட்டைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தான் இவங்களுக்கு அந்த ராஜயோகமே உருவாகும் நீண்ட ஆயில் கொண்டவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரி இது வந்து இவங்களோட குணாதிசயங்களை பற்றி சொல்லியாச்சு டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அமாவாசைங்க அன்றைக்கி காலையில் சூரிய கிரகணமும் நடக்குது ஸோ அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி பர்டிகுலராக அன்றைக்கி பார்த்திங்கன்னா மூல நட்சத்திர நாள் சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை மூல நட்சத்திர நாள் அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி அதாவது ஹனுமன் நம்ம ஆஞ்சநேயரோட பிறந்த நட்சத்திரம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்னிக்கு மிஸ் பண்ணாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அவரை வணங்கிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மூல நட்சத்திரக்காரர்களே எவ்ரி ஜூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயரை வணங்குங்க கோவிலுக்கு போய்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு கூட வரலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே ஆஞ்சநேயரை வணங்கிட்டு ஆஞ்சநேயரோட செந்தூரத்தை நெத்தில் வச்சுட்டு வெளியே போங்க செவ்வாய்க்கிழமையில் இது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெறும் நித்தியோடு போகாதீங்க நெத்தியில் ஏதாவது ஒரு திலகம் வச்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையை கொடுக்கும் சரி நான் வந்து கிறிஸ்டியன் சார் நான் வந்து முஸ்லீம் சார் நான் வந்து எப்படி நெத்தியில் வச்சுட்டு போகிறது மானசீகமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க நெத்தியில் நீங்கள் வைக்கிற குங்குமமோ இல்லை சிலுவையோ வெளியே தெரியணுன்னு அவசியம் இல்லை இல்லையா நாமமோ ஓகே மானசீகமாக வச்சும் நீங்கள் வச்சுட்டு போங்க உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் பட் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க அன்றைக்கி ரொம்ப சிறந்த நாள் சரிங்களா நீங்கள் ஹிந்துக்களாக இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழி வழிபடுங்க இல்லை முருகர் கோயிலுக்கு போய் வழிபடுங்க இல்லை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுங்க ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மசூதிக்கு போகலாம் பட் மிஸ் பண்ணாமல் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் உங்களோட தேவாலயங்களுக்கு கோவிலுங்களுக்கு போயிட்டு வாங்க இது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வல்லமையை பெற்றதுங்க இந்த நாள் ஸோ அன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க சரி நண்பர்களே மூல நட்சத்திரத்தை நட்சத்திரமாக கொண்ட நேயர்களே உங்கள் எல்லாருக்குமே என்னோடய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க நீங்கள் வேண்டும் போது அது உங்களுக்கே நடக்குங்க யூஸ்வலாக அதுதான் விஷயமே நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கானது நீங்கள் யாராவது பழிச்சிங்க திட்டுறீங்க அது நான் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும் சரிங்களா ஸோ நல்ல மனதோடு எப்பவுமே நிறைய வேண்டிக்கங்க நிறைய ஆன்மீக சொற்களை கேளுங்கள் பேசிக்காக நீங்கள் ஆன்மீகவாதிகள் தான் அது வேறு விஷயம் ஓகே எனிவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது எங்கிட்ட சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ